ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்றைக்கி இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது புதன்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன முக்கியமாக கவனிக்க வேண்டிய பங்குகள் பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள்

இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி பத்தாயிரத்தி எட்நூற்றி ஆறு அப்படிங்கிற லெவலில் இருபத்தி எட்டு புள்ளிகள் குறைந்து க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரேடான பங்குகள்ல இருபது பங்குகள் பாசிட்டிவாகவும் முப்பது ஸ்டாக் டிக்ளைனாகவும் ட்ரேடாகி க்ளோஸ் ஆயிருக்கு செக்டாரல் வைஸ் நம்ம இண்டைஸிஸ் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு செக்டாரல் வைஸ் பேங்க் செக்டார்ூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளிகள் குறைந்து பாயிண்ட் ஃபைவ் செவன் பெர்சன்டேஜ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபினான்ஸ் சர்வீஸ் எஃப்எம்சிஜி ஐடி மீடியா மெட்டல் ப்ரைவேட் பேங்க் எல்லாம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் ஆட்டோ செக்டார் ஃபார்மா செக்டார் பிஎஸ்சி பேங்க் செக்டார் ரியாலிட்டி செக்டார் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு அதர் இண்டைசஸில் நிஃப்டி கமாடிட்டிஸ் நிஃப்டி இன்ஃப்ரா மட்டும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு மற்றபடி நிஃப்டி எனர்ஜியும் நிஃப்டி எம்என்சியும் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கிறதை நம்ம இங்கே பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆகும்போது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகி ஒரு பாசிட்டிவான லெவலில் ட்ரேடாக ஆக ஆரம்பித்தது ஸோ ஒரு கேப் அப் கொடுத்து ஓப்பன் ஆன மார்க்கெட்டு தொடர்ந்து ஒரு நல்ல ஹைக்கு போயிருந்தது பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற லெவலை தொட்டுட்டு அதுக்கப்புறமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த இந்த வார் இஷ்யூ அகெயின் ஒரு பேச பே ஒரு அகைன் ஒரு இஷ்யூவாக ஃபார்ம் ஆனது ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூவாக ஃபார்ம் ஆனது மார்க்கெட்டை நல்ல ஒரு இறக்கத்துக்கு தள்ளி கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு வரைக்கும் இன்றைக்கி டோ டேவோட லோ போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி பத்தாயிரத்தி எட்நூறுக்கு மேலே க்ளோஸ் ஆனதை நம்ம இங்கே பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டு பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் ஹை போயிருந்தாலும் எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் பத்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் தொட்டுட்டு அந்த லெவலை பிரேக் பண்ணாமல் பத்தாயிரத்தி எட்நூற்றி ஆறு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நாம் நேற்று மார்க்கெட்டை பற்றி பேசும்போதும் சரி இன்றைக்கி மார்க்கெட்டில் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய விஷயமும் சரி முன் நேற்றைய முந்தைய நாள் மார்க்கெட்டை முடிவடைந்ததை வச்சு இப்போ அந்த டே ஹைய கிராஷ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேலே மார்க்கெட் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டலான செய்திகள் மார்க்கெட்டை கீழே இறக்கி கொண்டு போனது கவனிக்க வேண்டிய விஷயம் ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நமக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க டெக்னிக்கலாக அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இந்த டெவலப்மெண்ட் இப்படியே கண்டினியூ ஆச்சு இந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து அடுத்த லெவலில் ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் எதிர்பார்த்தோன்னா பதினோராயிரம் அப்படிங்கிற லெவலில் நம்ம எதிர்பார்க்கலாம் சப்போஸ் ஃபண்டமெண்டலான இந்த நியூஸ் அகெயின் மார்க்கெட்டை ப்ரீச் பண்ணுச்சுன்னா பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த லெவலாக பத்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிஎஸ்சி சென்செக்ஸ் இன்றைக்கி அறுபத்தெட்டு புள்ளிகள் குறைந்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இதுவும் நமக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் ஈவினிங் நமக்கு ஓப்பனான யூரோப்பியன் மார்க்கெட் அகைன் ஒரு டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆனது இன்னுமே நம்ம மார்க்கெட்டை இறக்கி கொண்டு போனதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது ஸோ இதுக்கப்புறமா ஓப்பன் ஆக போகிற யூஎஸ் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அதோடய ட்ரெண்டை பொறுத்து நிஃப்டியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து நமக்கு மார்க்கெட்டில் சில பாசிட்டிவாக நெகட்டிவ் விஷயங்களை எதிர்பார்க்கலாம் ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் கிளியராக பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நாளைய மார்க்கெட்டுக்கு இன்னும் வாலட்டாலிட்டி இருக்கிற விதமாக ஃபெப்ரவரியோட எஃபெண்டோ எக்ஸ்பைரி ஜிடிபி டெவலப்மெண்ட் டேட்டா ஜியோபாலிட்டிக்கல் சொசுவேஷன் ஸோ இதெல்லாமே மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கலாம் ஸோ இந்த கரெக்ஷனை இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஒரு கிளாரிஃபை இது வெறும் வார் அப்படிங்கிறது கிடையாது இருந்தாலும் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஒரு வார் சுச்சுவேஷனாக இருக்கிறதுனால ஒரு ஹிஸ்டாரிக்கலாக செக்ட் ஐடி கன்சியூமர் ஸ்டேப்ளஸ் ஃபார்மா டெலிகாம் ஸோ இதெல்லாம் ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எக்ஸ்பர்ட்ஸு ஸோ ட்ரெய்டான பங்குகளை ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு ஸ்டாக் பாசிட்டிவ்வாகவும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ஸ்டாக் டிக்ளைனாவும் நூற்றி எழுபது ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாம இன்றைக்கி ட்ரேனிங்கு முடிவடைந்துருக்குனே சொல்லலாம் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது தனலக்ஷ்மி பேங்க் ஸோ இந்த பங்கு வந்து இன்றைக்கி ஒரு அப்போ சர்க்யூட்டை க்ராஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதோட சார்ட் எடுத்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நம்ம நேத்தே பார்த்துருந்தோம் நல்ல தனலக்ஷ்மி பத்தி ஸோ தனலக்ஷ்மி பேங்க் வந்து டே கேண்டில் இன்றைக்கி ஒரு நல்ல கேப் அப் கொடுத்து நல்ல ஒரு அப்போ சர்க்கிட்ட க்ளோஸ் ஆனதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா கூடுதலாக அலகாபாத் பேங்க் கார்பரேஷன் பேங்க் எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கு ஆர்பிஐலேருந்து வந்து ஒரு குட் நியூஸ் தட் இஸ் பிஏசே ஃப்ரேம் ஒர்க்கு ஸோ இது வந்து இந்த நியூஸ் இந்த பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சிருக்கு அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் பாரதி ஏர்டெல் அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி எல்டி பஜாஜ் ஆட்டோ சன் ஃபார்மா யூபிஎல் ஆக்ஸிஸ் பேங்க் டிசிஎஸ் கோல் இண்டியா மாருதி இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க பாரதி ஏர்டெல் ரெண்டு பர்சன்டேஜ்க்கு மேலே பாசிட்டிவாக முன்னூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட் ரெண்டு பர்சன்டேஜுக்கு மேலே பாசிட்டிவாக மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபது அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு எல்டி ஒன்றரை பர்சன்டேஜுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு பாசிட்டிவாக அடுத்தது லாசர்ஸ் லாசர்ஸில் இன்றைக்கி டாப் லாசர்ஸ்னு பார்க்கும்போது இன்ஃப்ராடெல் வேதாந்தா விப்ரோ இன்ஃப்ராடெல் மூன்றரை பர்சன்டேஜுக்கு மேலே டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு இன்றைக்கி டேலோ இரநூத்தி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி எட்டுக்கு மேலே இந்த பங்கு முந்நூற்றி ஒன்பது அப்படிங்கிற டே ஹையை தொற்று இரநூத்தி தொண்ணூற்றி நாலு

வேல்யூவில் ஆக்டிவாக இருக்கிற பங்குகள் வால்யூமில் ஆக்டிவாக இருக்கிற பங்குகள் சுஸ்லான் ஆர்காம் எஸ் பேங்க் ஐசிஐசிஐ பி டுவெண்ட்டி டூ ஆர் பவர் அத்தானி பவர் அசோக் லேலாண்ட் நேஷனல் அலுமினியம் அழகாபாத் பேத் பேங்க் பிஎன்பி இந்த பங்குகள் எல்லாமே மோஸ்ட் ஆக்டிவ் பை வால்யூமில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக அமைஞ்சிருக்கு ஃபிஃப்டி டூ வீக் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு மொத்தம் பதினோரு பங்குகள் ஃபிஃப்டி டூ வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு அதில் கவனிக்க வேண்டியது பிஎஃப்சி யூபிஎல் இந்த பங்குகள் நாக்யூரி இந்த பங்குகள் எல்லாமே ஃபிஃப்டி டூ வீக் ஹையை டச் பண்ணதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக அமைஞ்சிருக்கு ஃபிஃப்டி டூ வீக் லோ அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் ஐம்பத்தி ஒரு ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ஃபிஃப்டி டூ வீக் லோவை டச் பண்ணியிருக்கு அதில் கவனிக்க வேண்டியது ஜிடிஎல் இன்ஃப்ரா ஐடிபிஐ பேங்க் ஐடிபிஐ பேங்க்கு அதுக்கப்புறமா கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இந்த பங்குகள் மட்டும்தான் கவனிக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி இருக்குது ஸோ இதெல்லாம் தான் முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள் ஸோ பதினேழு பைசா உயர்ந்து பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் உயர்ந்து யுஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ எழுபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு நாலு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகி முடிவடைந்திருக்கு அதே மாதிரி கம்மாடி குரூடாயில் குளோபல் வைஸில் குரூடாயில் கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்டேஜ் பாசிட்டிவாக ஐம்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு மூணு அப்படிங்கிற லெவலையும் பிரண்ட் ஆயில் ஒன்றை பர்சன்டேஜ் பாசிட்டிவாக அறுபத்தி அஞ்சு புள்ளி நாலு ரெண்டு அப்படிங்கிற லெவல்லையும் இருக்குது இந்திய கமாடிட்டீஸை பொறுத்த வரைக்கும் கோல்டு சில்வர் குரூடாயில் அதுக்கப்புறம் அலுமினியம் காப்பர் நிக்கல் லெட் ஜிங்க் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிருந்தாலும் நே நேச்சுரல் கேஸ் மட்டும் ஒரு பர்சன்டேஜ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு க்ரூடாயிலோட இன்வென்ட்ரி இருக்குது அதை பொறுத்து இன்னைக்கு க்ரூடாயில சேஞ்சஸ் நடக்கலாம் அதை பொறுத்து நாளைக்கு காலையில் நம்மளுடைய பங்குச்சந்தையில் சில சேஞ்சஸ் வரலாம் அதை நம்ம கவனிக்கலாம் அதே மாதிரி குளோபல் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட்டை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ தற்சமயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம லைவில் டக்குன்னு பார்த்துடலாம் குட் ஏஸ் மார்க்கெட் ஓகே யூரோப்பியன் மார்க்கெட் ஆமாம் நல்ல டவுனில் இருக்குது எஃப்டிஎஸ்சி சிஏக்சி டாக்ஸ் எல்லாமே அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட் நிற்கி நூற்றி ஏழு புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது மற்றபடி ஹேங் சங் தாய்வான் கோஸ்பி எல்லாமே டவுனில் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி இருபத்தோரு புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது ஸோ இந்த நிலை எப்படி கண்டினியூ ஆகும் நாளைய மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டில் பேசிக்காக கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ டெய்லி நம்ம பிகினர்ஸ்க்காக சாப்டர் வைஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பிகினர்ஸ்க்கான சாப்டர் வீடியோஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன ஃப்யூச்சர் ட்ரேடிங்னா என்ன இந்த மாதிரி மார்க்கெட் டக்கு இறங்குனது அந்த நேரத்தில் நம்ம எந்த மாதிரியான ஃபண்டமெண்டலா டெக்னிக்கலா சில ஐடியாஸ் யூஸ் பண்ணலாம் ஆப்ஷன் ட்ரேடிங்கை ஓப்பன் பண்ணி எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில இந்த சாப்டர்ல டீட்டெயில்டா இருக்கும் ஸோ அதை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் நாளைய மார்க்கெட் பற்றின உங்களுடைய கருத்து இன்றைய மார்க்கெட்டில் நீங்கள் சந்தித்த புது அனுபவங்கள் ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் கீழே இருக்கிற கமெண்ட்ல நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியமானது உங்கள் கருத்தை படிக்கிற மற்ற சப்ஸ்க்ரைபஸ்க்கும் அது பயனுள்ள தகவலாக இருக்கும் தேங்க்யூ யூ ஸோ மச் இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா ஹாவ் அ கிரேட் டே